அண்ணா கவனி ஏற்கனவே 35 கணக்கு பார்த்தாச்சுட்டாக்கண்ணா சரியா தெரியலன்றதுனால தான் 5-5 கணக்காக செய்கிறேன் நல்லா கொஞ்சம் கவனி இப்போ இது பாருங்க ரொம்ப ஈஸியாக இருக்காடாக்கண்ணா ஜஸ்ட் ஐ ஹவ் சோசன் திஸ் ப்ராப்ளம் பிகாஸ் இட் இஸ் வெரி சிம்பிள் 15 கழித்தல் 1 15 கழித்தல் 1 அடுத்தது 14 கழித்தல் 2 அடுத்தது 12 கழித்தல் 3 15 minus 1 14 14 minus 2 12 12 minus 3 9 அப்ப 9 minus 4 9 கழித்தல் 4 அப்ப என்னடா கண்ண ஆன்சர் வரும் 5 கரெக்ட்டா இது ஆன்சர் சரியாடி கண்ண 15 minus 1 14 14 minus 2 12 12 minus 3 9 9 minus 4 5 15 கழித்தல் 1 14 14 கழித்தல் 2 12 12 கழித்தல் 3 9 9 கழித்தல் 4 5 கரெக்ட்டா பாருங்க அடுத்து ரொம்ப ஈஸியா இருக்கு இதே மாடல் தான் ஆனா நெகட்டிவ்ல கொடுத்திருக்காங்க மைனஸ்ல கொடுத்திருக்காங்க இங்க பாருங்க மைனஸ் 7 மைனஸ் 1 மைனஸ் 7 மைனஸ் 1 என்ன மைனஸ் 8 மைனஸ் 7 மைனஸ் 1 குறிகள் ஒரே மாதிரியாக வந்தால் கூட்டி அதே குறியை இட வேண்டும் கரெக்ட்டா அப்ப மைனஸ் 8 அடுத்து மைனஸ் 8 மைனஸ் 2 மைனஸ் 8 மைனஸ் 2 குறிகள் ஒரே மாதிரியாக வந்தால் கூட்டி அதே குறியை இட வேண்டும் இந்த சிம்பல்ஸ் ஆர் சேம் ஆட் இட் அண்ட் புட் தி சேம் சிம்பல் மைனஸ் 10 மைனஸ் 3 மைனஸ் 10 மைனஸ் 3 மைனஸ் 13 மைனஸ் 10 மைனஸ் 3 குறிகள் ஒரே மாதிரியாக வந்தால் கூட்டி அதே குறியை இட வேண்டும் when the symbols are same add it and put the same symbol அப்ப மைனஸ் 13 மைனஸ் 4 மைனஸ் 13 மைனஸ் 4 மைனஸ் 17 மைனஸ் 13 மைனஸ் 4 அப்ப மைனஸ் 17 அப்ப இங்க என்ன வரும் மைனஸ் 17 தான் ஆன்சர் when the symbols are same add it and put the same symbol குறிகள் ஒரே மாதிரியாக வரும்பொழுது கூட்டி அதே குறியை இட வேண்டும் அப்ப என்னடா கண்ண ஆன்சர் மைனஸ் 17 கரெக்டா ஈஸியா அடுத்து பாருங்க இது 16 49 அப்ப என்ன நம்பர் வருது இதெல்லாம் 16 49ன்றது ஸ்கொயர் வருதா அத பாருங்க இங்க ஸ்கொயர் நம்பர் 16 வருதா ரைட்டா ரைட் இல்லையா 49 அடுத்து 100 அடுத்தது 13 இங்க பாருங்க ரெண்டு நம்பர் விட்டு விட்டு வருதா 4 ஸ்கொயர் 4 ஸ்கொயர் அடுத்து என்னது 7 ஸ்கொயர் அடுத்து என்னது 10 ஸ்கொயர் அடுத்து என்னது 13 ஸ்கொயர் 4 இன் வர்க்கம் 7 இன் வர்க்கம் 10 இன் வர்க்கம் 13 இன் வர்க்கம் 3 3 கூட்டி வருதா அப்ப அடுத்து என்ன வரணும் 16 இன் வர்க்கம் 16 இன் வர்க்கம் என்னடா கண்ணா 256 என்னடா கண்ணா 16 வர்க்கம் 256 அப்ப இங்க என்ன வரும் 256 ரைட்டா புரியதா புரியலையா இதுதான் ஆன்சர் நமக்கு புரியதா 256 16 ஸ்கொயர் ஸ்கொயர் ஆஃப் 16 தட் இஸ் தி ஆன்சர் கொஞ்சம் சிம்பிளா தான் இருக்கு சம் அடுத்து ஒண்ணா இந்த சம் எடுக்கணும் இல்ல இந்த சம் எடுக்கணும் இது பார்க்கலாம் ஃபிபனாசியான்னு பார்க்கலாம் 1 1 plus 1, 2. 2 plus 1, 3. இல்ல வரல. ஆனா 3 இங்க போயிடுச்சு. அப்ப ஃபிபனாசி கிடையாது. ஆனா கொஞ்சம் ரிலேஷன் கொஞ்சம் கனெக்டிவிட்டி எல்லாம் வருது. அதனால ஆல்டர்னேட்டிவா கனெக்டிவிட்டி வருதான்னு பார்க்கலாம். 2, 3, 4. அப்ப இந்த 2 எங்க வரணும் இங்க 1 வரணும். ஏன்னா எந்த 1 எடுக்கிறதுன்னு கொஞ்சம் யோசிச்சேன் நான். அடுத்தது 1, 8. 27 இங்க வரணும் 1 2 3 4 அடுத்து இங்க 5 வரும்னு நினைக்கிறேன் அடுத்து 1 அப்ப என்னது 1 1 கியூப் 1 இன் கணம் அடுத்து 8ன்றது என்னது 2 இன் கணம் 2 கியூப்
8 is equal to 2 cube. 27 is 3 cube. 27 என்றது 3 கணம். அப்ப அடுத்து நமக்கு என்ன வரணும் இங்க? 4 இன் கணம். இங்க என்ன வரணும்? 4 இன் கணம். 4 cube. 4 cube என்ன வரணும் நமக்கு? 4 cube தான் வரும். 64. 64. இப்ப இதுக்கு ஆன்சர் என்ன அடி கண்ணு? 64. புரியுதா அடி கண்ணு? ரைட்டா ரைட் இல்லையா? அதை பாருங்க. 1, 2, 3, 4 இது. அடுத்தது இது மட்டும் எடுத்துருக்குறோம். 1, 8, 27, 64. ரைட்டா? So what is the answer? 64. Right. அடுத்தது இங்க பார்க்கலாம். 120. அடுத்தது 119. எவ்வளவு குறைஞ்சிருக்குது? 1 - 1 120 கழித்தல் 1 119. அப்ப கழித்தல் ஆரம்பிச்சிருக்குது. அடுத்தது 119ல இருந்து 8 - 8 119 - 8 111. 120 - 1 119. 120 கழித்தல் 1 119. 119 - 8 111. இது வந்த உடனே பாருங்களேன், இந்த 8 நான் தான் சொன்னேன், இந்த ஸ்கொயர் நம்பர் கியூப் நம்பர்ஸ் கரெக்டா இருக்கணும், வர்க்கம் கணம் இதெல்லாம். அப்ப 2 கியூப் வருது இங்க. அப்ப இது என்ன வச்சுக்கலாம்? 1 கியூப்னு வச்சுக்கலாம். ஏன்னா 1 கியூப். அப்ப அடுத்து சும்மா ரஃபா நான் எடுத்து பாக்குறேன். என்னது? 3 கியூப். 3 கியூப்னா எவ்வளவு? 3 ன் அடுக்கு 3. 3 9 9 3 27. 3 கியூப் என்னது? 27. அப்ப 111ல இருந்து 27 கழிங்க. அப்ப என்ன வருது? என்ன வரும் இங்க? 4 கரெக்டா வருதா? 84 வந்துருச்சா வரலையா? வெரி குட். அப்ப 3 cube 27. அப்ப கண்டிப்பா இதுல இருந்து எதை கழிக்கணும் நீங்க? 4 cube. 4 ன் கணத்தை கழிக்கணும். 4 cube என்னது? 64. 84ல இருந்து எதை கழிக்கணும் நீங்க? 64. அப்ப என்ன வருது? 20. 84 - 64. 64 இஸ் நத்திங் பட் 4 cube. யூ ஹாவ் டு சப்ட்ராக்ட் ஃப்ரம் 84, யூ ஆர் சப்ட்ராக்டிங் 64. சோ 20. வாட் இஸ் த ஆன்சர்? 20 இஸ் த கரெக்ட் ஆன்சர். புரியுதாடா கண்ணா? 120 கழித்தல் 1. இங்க ஏன் கியூப் பண்ணேன்னு தெரியுதா? 8 வந்தவொடனே 2 cube பண்ணி பார்த்தேன். 3 cube பண்ணும்போது கரெக்டா ஆன்சர் டேலி ஆச்சு. ரைட்டா? அப்ப அடுத்தது 4 cube. 3 cube. 27 கழிக்கும் போது கரெக்டா 84 வந்துச்சு. அடுத்த 84ல இருந்து 4 cube. 64 கழிச்சா 20 வருது. அப்ப உங்க ஆன்சர் கரெக்ட். புரிஞ்சுதா அடிக்கண்ண? புரியுதா புரியலையா?